வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட 4ஆம் பாடல் வரிகளையும் விளக்கத்தையும் பார்க்கலாம். ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியம் தோளுடைய பற்பனாபன் கையில், ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆழி மழைக்கண்ணா, ஆழினா கடல், ஆழி மழைக்கண்ணா கடல் போல விரிந்து பறந்து உலகம் முழுவதும் பொழியும் மழைக்கு அதிபதியாகிய வருணதேவனை சொல்கிறாங்க. ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல், கைக்கரவேல்னா கொடுக்கப்பட வேண்டிய பொருள்னு சொல்கிறாங்க. நீ கொடுக்க வேண்டிய மழையை தவறாமல் எங்களுக்கு கொஞ்சமும் ஒழித்து வச்சுக்காத கைக்கரவேல். ஆழியில் புக்கு முகந்து கொடுத்தார் தேரி, அதாவது ஆழிய புக்குனா நுழைந்து, அதாவது கடலுக்குள்ளே நுழைந்து முகந்து கொண்டு ஆர்த்தேரி ஆர்ப்பரித்த வண்ணம் மேலேயே போ, அதாவது கடல் தண்ணீருக்குள்ளே நுழைஞ்சி ஃபுல்லாக உறிஞ்சி மேலே போயிட்டு, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஊழினா பிரளய காலத்தை சொல்கிறாங்க. ஊழி முதல்வன், ஊழி முதல்வன்னா யார், நம்ம கண்ணன். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. இந்த பிரபஞ்சத்தோட மறைவுக்கு காரணமான பரந்தாமனின் வண்ணத்தை போல அடர்ந்த கருப்பு நிறத்தை ஏதுவாயாக அப்படின்னு சொல்றாங்க. பாழியம் தோல், பாழியம் தோல்னா விலாசமான அழகிய தோல். பாழியம் தோளுடைய பற்பனாபன் கையில், ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து, அந்த பத்மநாபனுடைய வலிமையான தோள்கள் உள்ள ஒளி வீசும் சக்கரத்தை போல மின்னல் ஒளி வீசட்டும், கருமேகங்கள் சூழ்ந்து பத்மநாபனுடைய சக்கரத்தை போல மின்னல் அடித்து, அவன் கையில் உள்ள வளம்புரி சங்கு ஒழிப்பது போல இடிலாம் ஒழிக்கட்டும், பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ந்த உதைத்த சரமழை போல். தாழாதேன்னா கொஞ்சமும் தாமதிக்காம, சார்ங்கம் உதைத்த சரமழை போல். சார்ங்கம்னா மகாவிஷ்ணுவோட வில், அவருடைய வில்லிலிருந்து இடைவிடாமல் பொழியும் அம்பு மழை போல நீயும் மழை பொழிவாயாக அப்படின்னு சொல்றாங்க. வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அந்த மழையால் நாங்களும் இந்த உலகத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்வோம். மார்கழி நீராடலுக்கான எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்யே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டாள் மார்கழி நோன்பு நோர்க்கும் முறைய முதல் பாசுரத்திலையும், நோன்பின நோர்க்கும் முறையினை இரண்டாம் பாசுரத்திலையும், நோன்பின் பயனாக மழை பொழியும் அப்படின்றத மூன்றாம் பாசுரத்திலையும் பாடியிருக்காங்க. அந்த மழை எப்படியெல்லாம் பொழியணும் அப்படின்றத இந்த 4ஆம் பாசுரத்தில் கூறியிருக்காங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.